முதன்மைச் செய்தி. கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியோடு பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை சந்தித்து வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம் ரகுவரன், இந்த சந்திப்பு குறித்த மேலதிக தகவல்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விவகாரத்தில் தற்போது வரை 57 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில், இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பாஜக தமிழக பாஜக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. கடந்த சனிக்கிழமையும் தமிழக பாஜக சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து பாஜக இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், முறையாக விசாரணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது தமிழக ஆளுநரை சந்தித்து இருக்கிறார். அவருடன் பாஜகவை சேர்ந்த 9 நிர்வாகிகள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா மூத்த பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் தற்போது சென்றிருக்கிறார்கள். 10 நிமிடத்திற்கு மேலாக இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக பாஜக தங்களுடைய முழு அறிக்கையும் கொடுத்து தற்போது ஆளுநரை சந்தித்து பேசி வருகிறது. ரகுவரன், இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் ஆளுநர் தலையிடுவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா? தற்போது சட்ட ஒழுங்கு தொடர்பாக ஏற்கனவே இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பாஜக வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில இந்த வழக்கை சிபிஐ நடத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருந்தார். இந்த சட்டம் ஒழுங்கு இந்த உள்துறை விவகாரங்களுக்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் வந்து கண்காணித்து ஒவ்வொரு மாதமும் உள்துறை அமைச்சருக்கு அவர் விளக்கமாக கடிதம் கொடுப்பார். அதன் அடிப்படையில் இந்த ஆளுநருக்கு தற்போது இந்த நடவடிக்கை எடுக்க கூறி அண்ணாமலை அவர்கள் கடிதம் தற்போது கொடுத்திருக்கிறார். ரகுவரன், இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் ஏற்கனவே இப்படி ஆளுநர் இதில் தலையிட வேண்டும், உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லும் போது திமுக தரப்பில் இருந்து, ஆளுங்கட்சியின் தரப்பில் இருந்து இதற்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டது மற்ற தலைவர்கள் வாயிலாக? ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் தற்போது ஒரு 12 அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவர்கள் யாரும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டக்கூடிய எம்எல்ஏக்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து இதில் எங்களுக்கும் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாகவும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று அவர்களும் அவர்கள் தரப்பில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் கள்ளச்சாராய விற்றவர்கள் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலப்பதற்கு காரணமாக இருந்த மெத்தனாலை விற்பனை செய்த 3 விற்பனையாளர்கள் உள்ளிட்டோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் தெளிவாக விளக்கம் ஒன்றையும் கொடுத்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் தான் கலந்திருக்கிறது, அந்த மெத்தனால் பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகள் இதில் ஆளுங்கட்சியின் தொடர்பு இருக்கிறது என்று தொடர்ந்து இதில் பிரச்சாரம் ஈடுபட்டு வந்தாலும் ஆளுங்கட்சியின் சார்பாக கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது, சிபிசிஐடி நடவடிக்கையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சி பேதம் இல்லாமல் யார் இதில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவங்களை கைது செய்வோம் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.